உங்கள் உதயகுமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எறா தொக்கு ஆர் எறா கிரேவி, இது என்ன சொல்லலாம், எறா தொக்கு சேர்ந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, இது பெரும்பாலும் எறா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால எறா தொக்கு பண்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண விருப்பப்பட்டா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க லைக் பண்ற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ போறதுக்கு என்கரேஜா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஷேர் எவ்வளவு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்களோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, அது ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ போட முடியும். இப்போ எறா தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எறா நம்ம எடுத்துருக்கோம், நம்ம ஒரு கப்பில் ஓகேங்களா எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஆனியன் வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் ஆனியன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த எறாக்கு ஈவனாகவே நம்ம ஈக்குவலாகவே நம்ம எடுத்திருக்கோம் எறா ஆனியனு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தேவையானது கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், உப்பு தேவையான அளவு, மஞ்சாத்தூள் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா, இது நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கோம், நாங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துக்கலாம். எறா எடுத்திருக்கோம், இது எறா வாங்கி நார்மலாக எல்லாம் உரிச்சு வச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ ஆனியன் வந்து 300 கிராமு, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது கூட வந்து பெப்பர் இல்லை, மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் வந்து நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு. ஸோ தென் வந்து ஆயில் வந்து நம்ம விட போகிறோம். இப்போ ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விடுங்க. ஓகேங்களா, ஆயில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகணும், ஹீட் ஆகணும்னு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும், ஹீட் ஆகணும்னா நம்ம ஆனியனை வந்து அதில் போடணும். நம்ம ஆனியன் நிறைய இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து சைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் அவங்க, அப்படி இல்லைன்னா ரசம் சோறு வச்சுக்கிட்டு இது நம்ம சைடில் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ ஆனியன் போட்டாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக, அது ஆனியன் வந்து நம்ம வதக்குறோம். இப்போ நம்ம நீங்கள் ஆனியன் நிறைய போட்டால் உங்களுக்கு தொப்பு நிறையா வரும். ஓகேங்களா, இல்லைன்னா எறா மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, அதுவும் அதோடு சேர்த்து வதக்கணும். இப்போ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மஞ்சாத்தூள் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒன்றும் கொஞ்சம் வதக்கட்டும். ஓகேங்களா, பெப்பர் வந்து இப்போ பவுடர் எங்கள் கிட்டே இல்லை, பெப்பர் தூள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது நான்வெஜ்க்கு நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். ஓகேங்களா, அந்த மிளகாத்தூள் கரம் மசாலா பெப்பரு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட விட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் பெப்பரோடு விட்டுடலாம், இல்லை கரம் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நான்வெஜ்னாவே நல்ல காரம் சாரமாக சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகேங்களா, நான்வெஜ் சப்புன்னு காரம் எல்லாம் சாப்பிட்டா நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ அதுக்கடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் உடனே. ஓகேங்களா, நல்லா வதக்கி இருக்கு.
இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வச்சிருக்க எரா ஓகேங்களா, அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் அந்த தொக்கில் ஓகேங்களா. இதை நாங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆனியன் கொஞ்சம் நிறையா போட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் ரசம் கூட வச்சுக்கிட்டு ஒயிட் ரைஸ்க்கு, இதை நாங்கள் சைடு ஷாட்டு தொட்டு சாப்பிடுவோம் ஓகேங்களா. அதுலேயே நாங்கள் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரசம் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து நம்ம ஒயிட் ரைட்டில் ஒயிட் ரைஸில் நாங்கள் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுப்போம். நாங்கள் இப்போ ஆனியன் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தொக்காட பிசைஞ்சு சாப்பிட முடியாது, ஒன்லி ரசத்துக்கு தான் சாப்பிட முடியும் ஓகேங்களா. இப்போ வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்ருவோம் ஓகேங்களா. நான் இதோட கட் பண்ணிக்கிறேன், கொதிச்ச ஒன்று ரெடி ஆகணும்னு அகைன் உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எரா கிரேவி ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. நல்லா ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு, நல்லா ஸ்மெல்லு மணமாக வருது. நம்ம என்ன சிக்கன் சாப்பிட்டா கூட இந்த எரா தொக்கு வந்து அது நல்ல மணமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மட்டன் என்ன தான் சாப்பிட்டா கூட சிக்கன் மட்டன் கூடயும் நம்ம எறாவோட சாப்பிட்டா இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எறா தொக்கு இல்லை எறா கிரேவியோட நம்ம சிக்கன் மட்டன் முட்டை வச்சு சாப்பிடும்போது எறாவும் சேர்த்தா இன்னும் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும் ஓகேங்களா. பாருங்கள் இது ஒயிட் ரைஸோடு நல்லாயிருக்கும், ரசம் சோறு நல்லாயிருக்கும், அதோட சாம்பார் நீங்கள் செய்தாலும் சாம்பாருக்கு நல்லா இருக்கும், ஏன்னா சாம்பார் வந்து காரமாக இருக்காது. அது கூட வந்து இந்த ஏராத்துக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. என்ன நாங்கள் பெப்பர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா நல்லா காரமாக வந்திருக்கு. இது செய்யும்போது நாங்கள் சிக்கன் பண்ணால் கூட அவ்வளோ உங்களுக்கு ஸ்மெல்லு வராது உங்களுக்கு, சூப்பர் இந்த எஃபெக்ட். இந்த எறா பண்ணால் நல்ல எஃபெக்ட் வரும் ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது நீங்கள் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா. ஓகே, நீங்களும் இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உதயகுமார், நன்றி, வணக்கம், பாய்.